அட்டமைக்கு என்டிடி சர்வீஸ் என்ற கம்பெனியின் பெயரில் மணிகண்டன்கிற உரிமையாளர் நடத்திட்டு வர்றாரு. கதிர்வீச்சு வருதுன்னு விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, உயிரினங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு. அதுக்கு வந்து அணு கதிர்வீச்சு மாதிரி கதிர்வீச்சு வருது. மழைக்காயத்தில் போட்டு கொடுத்து சாப்பிட்டுனே வருது. அணு கதிர்வீச்சுனா கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த கதிர்வீச்சு என்ன கதிர்வீச்சு, என்ன பாதிப்பு, அந்த கம்பெனியெல்லாம் மெட்டல் இரும்போட இதை வந்து ஸ்கேன் பண்றாங்க. உள்ள ஏதாவது பபிள்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்றாங்க. நம்மளுக்கு மனசாட்சி இருக்குல்ல. நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தின் சார்பாக எங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு கோரிக்கையை நோட்டீஸ் கொடுக்க காவல்துறை கேட்டோம். காவல் கண்காணிப்பாளரை கேட்டோம். அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தான் நாங்கள் தலையிட முடியும். இது வந்து பாதிப்பானது, விவசாயி பாதிப்பானது, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் கலெக்டர்கிட்ட இப்போ வந்துக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் உதவி கலெக்டர் ஆய்வாளர் இருக்கிறாங்க. கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், இதை வந்து உடனடியாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இந்த பாதிப்பானதை உடனே அந்த அட்டமிக் அது கனியூர் கிராமத்தைச் சேர்ந்த அட்டமிக் என்டிடி சர்வீஸ் என்ற கம்பெனியின் பெயரில் மணிகண்டன்கிற உரிமையாளர் நடத்திட்டு வர்றாரு. உரிமையாளர் பேர் மணிகண்டன். அவங்களால முடிஞ்சதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் விவசாய சங்கத்துலேருந்து நிறைய நோட்டீஸ் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்னாண்டு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துக்கிறோம். எங்களுடைய எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ கொடுத்துக்கிறோம், சூலூர் எம்எல்ஏவுக்கு. அது போக உள்ளூரில் வந்து கிராம சபை கூட்டத்தில் போட்டு கதிர்வீச்சு வருதுன்னு விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, உயிரினங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு. அதுக்கு வந்து அணு கதிர்வீச்சு மாதிரி கதிர்வீச்சு வருது. அது டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அட்டமிக் இதில் வந்து இரும்பு டெஸ்ட் பண்ணுறது, நம்மளை எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்க அது மாதிரி ஸ்கேன் பண்ணுற கம்பெனி. அந்த ஸ்கேன் பண்ணியில் அந்த கதிர்வீச்சு உடனடியாக பாதிப்பு இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேன்சர் வர்றதுக்கு புற்றுநோய்க்கு உண்டான வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. அந்த தோட்டத்தில் இருக்கிற காய் தேங்காய் எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. வந்து வியாபாரிகள்லாம் பாட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பெனி எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த கம்பெனியில் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் தேங்காய் கத்திரிக்காய் எதுவும் வாங்கிடாதீங்க, இப்போ நாங்கள் விற்க முடியாமல் இருக்கிறோம். ரேடியேஷன் ஆய்வு பண்ணி அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. ஆமாம், ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்றுன்னு சொன்னாங்க, இப்போ நீங்கள் ஸ்கேன் சென்டரில் போனீங்கன்னா ரேடியேஷன் வருதுன்னு உடனடியாக தெரியுதா? இப்போ புற்றுநோய் வர்றது உடனடியாக டாக்டருக்கு சொல்லிட முடியுமா? அதனுடைய பாதிப்பு எப்போ வருது? இப்போ மழைக்காயத்தை வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. அது பாதிப்பு எப்போ வருது? மழைக்காயத்தில் போட்டு கொடுத்து சாப்பிட்டுனே வருது. இந்த மாதிரி பாதிப்பு தான் காலம் கடந்ததை வருது. இதனுடைய பாதிப்பு வருங்கால சமுதாயத்துக்கு வருது. அவங்க குடும்பத்தினுடைய பேர குழந்தைக வரையில் அவங்க எதுக்கு இதை தெரிஞ்சு எப்படி விட முடியும்? இதனுடைய பாதிப்பு வரும் சொல்லிட்டாங்க. பாதிப்பு வருதா வழியே எங்களுக்கு ஆச்சப்பனையோட அச்சத்தோடு அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாதுல. அதனால் அச்சம் இருக்கிற அந்த கம்பெனியை அகற்றணும். எங்களுக்கு அது பாதிப்பு வருதா வரலையாங்கிறது நாங்கள் ஆய்வு பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த வேலையும் இல்லை. விவசாயிக்கு பாதிக்கக்கூடியது இப்போ கழிவுநீர் எல்லாம் எல்லா குளங்குட்டையிலும் கழிவுநீர் கலந்துட்டுருக்குது, ஆத்தண்ணியில் கெமிக்கல் கலக்குது. இதையெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு விவசாயமும் இப்போ பாதித்து விவசாய பொருள் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்கன்னு இப்போ அரசே சொல்லிட்டு இருக்குது. அப்போ இயற்கை விவசாயத்துக்கு மாறுறக்க எங்களுக்கு விட்டாத்தானாக்கு. நீங்களும் அணுக்கதிர்வீச்சு தொழிற்சாலையை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறீங்க, அணுக்கதிர்வீச்சுனா கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த கதிர்வீச்சு என்ன கதிர்வீச்சு, என்ன பாதிப்பு, அந்த கம்பெனியெல்லாம் விவசாயி இருக்கிற ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது, மக்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட இடைவெளி இருக்கோடு கிலோமீட்டர் தள்ளி மக்கள் நடைமுறை இல்லாத பகுதியில் தான் வைக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். 1000 கிலோ 2000 கிலோ மெட்டல் இரும்போட இதை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. உள்ளே ஏதாவது பபிள்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் ஸ்கேனிங் ரூமுக்கு போனீங்கன்னாவே வெளியில் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருந்தால் வராதிங்க அப்படிங்கிறது வந்து அது அறிவிப்பு. அந்த இடத்துல எந்த விதமான அறிவிப்பும் கிடையாதுங்க. அந்த கம்பெனிக்கு முன்னாடி எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. இன்னொன்று வந்து ரன்னிங் லைசன்ஸும் அவங்க வாங்க கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா அங்கே இருக்கிற வந்து விளைபொருட்கள் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்கிறவங்களே சொல்கிறாங்க, யூஸ் பண்ணுறதே ஆகவே ஆகாதுங்க. ஒரு 10 இயர்ஸ் பேக் கம்பல்சரி உங்களுக்கு தெரியும், மலட்டுத்தன்மை வந்து வந்துடும், கேன்சர் வரும். இதெல்லாம் வந்து உள்ள வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்குது.
அது வந்து என்னன்னா வெளியில நாங்க வந்து சொல்ல மாட்டோம், ஆனா இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிசினஸ்ல வந்து அவங்க பிசினஸுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர நம்மளுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஒரு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குண்டான இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா எடுத்து தானங்க ஆகணும். இப்ப நீங்க எல்லாமே ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் இருக்கான்னு ப்ரூஃப் வச்ச ஒரு விஷயத்த வந்து எல்லாமே பேச முடியாது இல்லையா. இது ப்ரூஃப் இல்லைங்க, ஆனா ப்ரூஃப் வந்ததுக்கு அப்புறம் வந்து யார் பாதிப்புக்கு உண்டான பலனை வந்து நீங்க வந்து கொடுக்க முடியும். எங்க ஃபேமிலியில இல்ல, அதான் நாளைக்கு வந்தா இல்ல நாளைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும், சுத்தியும் தோப்பு இருக்கு. அதாவது ஒரு 500 மீட்டர்ஸாவது வந்து கேப் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதனோட அந்த கம்பெனியோட ரூல்ஸுங்க. ஆனா அவர் ஒரு 100 மீட்டர் கூட இல்லைங்க, அப்படி இருக்கிற இடத்துல தான் இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பழம் விளைச்சா எது வந்தாலும் வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி வந்து இப்போ தெரியாது இப்போ தெரியாதுன்னு இன்னொருத்தருக்கு கொடுத்தனால அந்த பாதிப்பு தானே, நம்மளுக்கும் மனசாட்சி இருக்குல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.